ரன்னிங் போகும்போது உங்க ரன்னிங் டிஸ்டன்ஸை ட்ராக் பண்றது எப்படி? ஸோ ஆக்சுவலி ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது. மொபைல் ஃபோன்ல ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு. நான் ப்ரிஃபரபுளாக யூஸ் பண்றது வந்து ஸ்ட்ராவா தான். ஸோ ஸ்ட்ராவான்றது லைக் ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி ரன்னர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் மொபைல் வச்சு ஓடுறீங்கன்னா ஸ்ட்ராவா யூஸ் பண்ணுங்க. ஸோ இல்லை ப்ரோ எனக்கு மொபைல் வச்சுட்டு ஓட அன்ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த டெக்காத்தலான் இல்லைன்னா லைக் அமேசானில் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கும் லைக் நம்ம கையில் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு போகிறது. பட் பார்க்குறதுக்கு ஃபேன்சியாக இருக்கும் அது. ஆனால் ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் லைக் கீழே விழுற மாதிரி ஃபீல் வரும். ஷோல்டர் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ப்ரிஃபரபிளி அதை வேணாம்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு 1000 நாள் ஓடணும் பார்த்தீங்களா, அந்த 1000 நாளுமே நான் வந்து கையிலே வச்சுட்டு தான் ஓடணும். ஒரு கட்டத்து மேலே உங்களுக்கே பழகிடும். அது இல்லை இந்த எம்ஐ பேண்ட் அந்த பேண்ட்ஸ்லாம் சொல்கிறேன் பார்த்திங்களா, அது வந்து என்ன கேட்டால் புல்ஷிட் தான் சொல்லுவேன். லைக் அது டோட்டல் கிராப். ஏன்னா அதில் வந்து ஜிபிஎஸ்ஸே கிடையாது. அதில் இருக்கிறது எல்லாமே ப்ளூடூத் தான். அந்த ப்ளூடூத் வந்து உங்கள் ஃபோனோட கனெக்ட் ஆனால் அது காட்ட போகுது. ஸோ லிட்டரலாக அது ஒரு ஸ்க்ரீன் மிரரிங் தான் பண்ண போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் அதை வாங்காமலே இருக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ் வாட்சஸ். ஸோ ரீசெண்டாக தான் நான் இது வாங்கினேனே. இதில் ஜிபிஎஸ் உங்களுக்கு இன்பில்ட்டாகவே இருக்கும். ஸோ ஃபோனை நீங்கள் வீட்லேயே விட்டுட்டு தனி இதை வச்சுட்டு ஓடலாம். ஆனால் இதுவுமே உங்களுக்கு அக்யூரசின்றது சம்டைம்ஸ் கேள்விக்குறி தான். ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு 11,000 feet அபவ் நான் போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இவர் 3,000 feet தான் காமிச்சாரு. ஸோ ஈவன் நம்ம டோட்டலாக நம்ம நம்ப முடியாது. ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ, லெட்ஸ் கெட் இட்.